செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் புழங்கும் அனைத்து பணமும் கருப்பு பணம் அல்ல என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். கோவாவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2.5 ஆண்டுகளில் 60% பணத்தை 1% செல்வந்தர்கள் பெற்றுள்ளதாக கூறினார். மேலும் எல்லா பணமும் கருப்பு பணம் அல்ல என்றும் நாட்டில் இருந்து ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதே காங்கிரசின் விருப்பம் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்தார். ஊழலை ஒழிப்பதற்கு மத்திய அரசு எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் காங்கிரஸ் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் அப்போது அவர் கூறினார். முன்னதாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி, முந்தைய காங்கிரஸ் அரசு ஊழலை ஒழிக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டம் கீழவீதியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் விவசாயிகள் பாதுகாப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்று குழுவை அமைக்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் வறட்சி பாதித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும், உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனை வலியுறுத்தி வருகிற 26ஆம் தேதி முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு தொடர் போராட்டம் நடைபெறும் என்று விவசாயிகள் பாதுகாப்பு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சீர்காழியில் ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதியமாக பழைய 500 ரூபாய் தாள்களை வழங்கியதால் ஆசிரியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாகை மாவட்டம் சீர்காழியை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தொகுப்பு ஊதியமாக ஏற்கனவே 4000 வழங்கப்பட்டது. இதனிடையே வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆசிரியர்களுக்கு மீதமுள்ள ஊதிய தொகையை 1500 செல்லாத 500 ரூபாய் நோட்டுகளாக வழங்கியதால் ஆசிரியர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. 500 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்ட நிலையில் அரசு அலுவலகத்திலேயே 500 வழங்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும், தங்களுடைய ஊதியத்தை புதிய ரூபாய் நோட்டுகளாகவோ அல்லது வங்கிக் கணக்கிலோ செலுத்த வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். தனியார் கல்லூரி பேருந்து மீது கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக ஒருவர் உயிரிழந்தார். விருதுநகர் அடுத்த வெள்ளூர் பகுதியில் பேப்பர் மில் நடத்தி வருபவர் கார்த்திகேயன். இவர் தனது காரில் மதுரைக்கு சென்றுவிட்டு ஆமத்தூர் வழியாக வெள்ளூருக்கு சென்று கொண்டிருந்த போது கவ்வலூர் பகுதியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானதில் காரை ஓட்டி வந்த டிரைவர் முருகன் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த கார்த்திகேயன் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து ஆமத்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக கல்லூரி மாணவ மாணவிகள் உயிர் தப்பினர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமங்கலத்தை அடுத்த கப்பலூரில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலம் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் லாரிகளின் பெட்ரோல் நிரப்பும் போது திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது போன்ற விழிப்புணர்வு ஒத்திகை நடைபெற்றது. அபாய ஒளி எழுப்பப்பட்டவுடன் சிவப்பு வண்ண கொடியுடன் ஊழியர் ஒருவர் ஓட, மற்றவர்கள் அனைவரும் 3 பிரிவுகளாக பிரிந்து தண்ணீரை பீச்சி அடித்தும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டதுடன் தீ மேலும் பரவாமல் தடுத்தனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் பதற்றமாக காணப்பட்டது. தீ விபத்து நிகழ்ந்தால் மேற்கொள்ளப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த இந்த விழிப்புணர்வு ஒத்திகையில்
தொழிலக பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். வங்கி கடன் திருப்பி செலுத்தாத விவசாயிகளிடம் டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. பருவமழை பொய்த்து போனதால் நெல்லை மாவட்டத்தில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் வங்கிகளில் வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த இயலாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டனர். இந்நிலையில் கடனை திருப்பி செலுத்தாத விவசாயிகள் 54 பேரிடம் இருந்து அண்மையில் டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்ற போது வங்கிகளின் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தண்ணீரின்றி பயிர்கள் கருகி வருவதால் நெல்லை மாவட்டத்தை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் ஆட்சியரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மழை இல்லாமல் மகசூல் பாதித்து விட்டது. ஆனால் கொஞ்சம் தவணை கொடுங்கள், மார்ச் மாதம் நான் கெட்டிவிடு என்று சொல்லியும் 3 மாதமாக அவரை தொடர்ந்து விவசாயம் பண்ண விடாமல் இடையூறு செய்து உன் நிலத்தையும் வீட்டையும் விட்டுவிடுவோம், ஏலம் விட்டுவிடும் மிரட்டி இறந்தாலும் இறந்து போய்விடு, டிராக்டர் கொடுக்க மாட்டோம்ன்றா. அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவர் இவரை தற்கொலைக்கு தூண்டி பூச்சி மருந்தை சாப்பிட்டு அவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். கடுமையான வறட்சியான நேரத்தில் ஜப்தி நடிக்க கூடாது என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 22ஆம் தேதி ஒரு மாபெரும் விவசாயிகளை, ஆயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி வங்கி முன்னால் ஒரு முற்றுகை போராட்டத்தை, வங்கிக்கு உள்ளே சென்று முற்றுகை போராட்டம் நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துக் கொள்கிறோம். இதனிடையே திருச்சி மாவட்டம் லால்குடியில் கடன் தர மறுக்கும் கூட்டுறவு வங்கிக்கு விவசாயிகள் பூட்டு போட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திருமணமேடு காந்தி சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாய சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை வங்கி அதிகாரிகள் இறுதியில் கடன் வழங்க ஒப்புக்கொண்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். பல்வேறு செய்திகளை விரைவுச் செய்திகளாக தற்போது காணலாம். உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் செங்கம் அருகே போலீசாரின் துணையுடன் மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. காளைகளை துன்புறுத்துவது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி பீட்டா உள்ளிட்ட விலங்குகள் நல அமைப்புகள் தொடர்ந்த வழக்கை அடுத்து ஜல்லிக்கட்டு போன்ற காளைகளை பயன்படுத்தி நடக்கும் விளையாட்டுகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதனால் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாடு வளர்ப்பவர்கள், மாடுபிடி வீரர்கள் மிகுந்த அதிர்ச்சியில் உள்ளனர். இந்த நிலையில் போலீசாரின் உதவியுடன் செங்கம் அருகே உள்ள கடலாடி பகுதியில் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றுள்ளது. இந்திய பாகிஸ்தான் போர் நினைவு தினம் சென்னையில் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூண்டது. இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இதனையடுத்து போர் நினைவு தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை கோட்டை அருகே உள்ள போர் நினைவு சின்னத்தில் போர் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை விவசாய சங்கத்தினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மழையின்றி வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. ஆனைமலை வனவிலங்குகள் காப்பகத்தில் குளிர்கால வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி துவங்கியது. ஒரு வார காலம் நடைபெறும் இந்த பணியில் தன்னார்வலர்கள், வனத்துறை அதிகாரிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். விலங்குகளின் எச்சங்கள், கால் தடங்கள், மரங்களில் உள்ள கீறல்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு இந்த பணிகள் நடக்கிறது. வெளிநாடுகளில் வேலைக்கு செல்லும் தமிழர்கள் நலனுக்காக தமிழகத்தில் தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும் என தேசிய புலம்பெயர்வோர் நலன் காக்கும் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. நாகர்கோயிலில் செய்தியாளர்களை சந்தித்த போது அந்த அமைப்பு இதனை வலியுறுத்தியது. வெளிநாடுகளில் வேலைக்கு செல்பவர்கள் வேலையின் போது இறந்தால் அவர்களுக்கு சரியான நிவாரணம் கிடைக்க பெறுவது இல்லை, மீனவர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களது உடலை கூட உறவினர்கள் பார்க்க முடியாத நிலை உள்ளது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் அப்போது முன்னிறுத்தினர். அளவுக்கு அதிகமாக மணல் ஏற்றிச் சென்ற அதிமுக பிரமுகரின் மணல் லாரி ஈரோடு அருகே பறிமுதல் செய்யப்பட்டது.
மண்மங்கலம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் பிரகாஷுக்கு சொந்தமான லாரி சுமார் 7 யூனிட் அளவு கொண்ட மணலுடன் கரூரில் இருந்து கர்நாடகா மாநிலத்திற்கு செல்வதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஈரோடு சித்தோடு ராயப்பாளையம் பகுதியில் வாகன சோதனையில் லாரியை வருவாய் வட்டாட்சியர் பறிமுதல் செய்தார். கர்நாடக மாநிலத்தில் மணலுக்கு 5 மடங்கு விலை கிடைப்பதால் இந்த நடவடிக்கையில் அதிமுக பிரமுகர்கள் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது. மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பருவத மலையில் ஏராளமான பக்தர்கள் கிழிவலம் வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். மாலையில் கரை கண்டீஸ்வரர் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லால்குடி நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்வெட்டி, பிக்காக்சஸ், அரிவாள் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளுக்கான உபகரணங்கள் கடந்த பல ஆண்டுகளாக வழங்கவில்லை என பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், செந்தூரை, திருமானூர், உடையார்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த ஆண்டுகளை விட தற்போது குறைவாகவே மழை பெய்து வருவதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்டத்தில் வறட்சி நிலவுவதாகவும் அம்மாவட்ட விவசாயிகள் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து விருதுநகர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அதன் ஊழியர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்திரரெட்டியாப்பட்டி கிராமத்தில் 200 மேற்பட்ட மக்கள் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பல மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என தெரிகிறது. மேலும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் உடனடியாக ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. நாகர்கோயிலில் வட்ட வழங்கல் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கேரளாவுக்கு கடத்தப்பட இருந்த 400 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 400 லிட்டர் மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அண்மை காலமாக ரேஷன் அரிசி கேரளாவிற்கு கடத்தப்படுவது அதிகரித்து வருகிறது. விளைநிலத்தில் மணல் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டதை கண்டித்து திருவாரூர் அருகே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நன்னிலம் தாலுகா பாவட்டக்குடி என்ற கிராமத்தில் விளைநிலத்தில் தவிடு மண் எடுக்க தனியாருக்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளார். இந்த நிலையில் மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார் கூறிய விவசாயிகள் ஆட்சியரின் உத்தரவை கண்டித்தும் மணல் அள்ளப்படுவதை தடுக்க வலியுறுத்தியும் திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இருதய சிகிச்சை குறித்து கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது இருதய சிகிச்சைக்கான போதிய கருவிகள் கடலூரில் உள்ள மருத்துவமனைகளில் இல்லாததால் நோயாளிகள் பல்வேறு இன்னலுக்கு மத்தியில் சிகிச்சைக்காக சென்னைக்கு செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். +2 பொதுத் தேர்வு மார்ச் 2 தொடங்குகிறது. அதேபோல் 10 வகுப்பு தேர்வு மார்ச் 8 தொடங்க உள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவித்தது. +2 மற்றும் 10 வகுப்பு தேர்வுகளுக்கான அட்டவணையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த கல்வியாண்டின் +2 பொதுத் தேர்வு மார்ச் 2 தொடங்கி 31 வரை நடக்கிறது. 10 வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 8 தொடங்கி 30 வரை முடிகிறது. மார்ச் 2 மொழி முதல் தாளும், மார்ச் 3 மொழி இரண்டாம் தாளும், மார்ச் 6 ஆங்கிலம் முதல் தாளும், மார்ச் 7 ஆங்கிலம் இரண்டாம் தாளும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 10 வணிகம், குடும்ப அறிவியல், புவியியலும், மார்ச் 13 வேதியியல், கணக்கு பதிவியலும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 17 இந்திய கலாச்சாரம், கணினி அறிவியல், உயிரி வேதியியல், சிறப்பு தமிழ், சிறப்பு ஆங்கிலம் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் 21 இயற்பியல், பொருளியலும், மார்ச் 24 அரசியல், அறிவியல், நர்சிங், புள்ளியியலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 27 கணிதம், விலங்கியல், நுண் உயிரியல், ஊட்டச்சத்து, உணவியலும், மார்ச் 31 உயிரியல், வணிக கணிதம், வரலாறு, தாவரவியலும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேபோல் மார்ச் 8ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன்படி மார்ச் 8ஆம் தேதி தமிழ் முதல் தாளும், மார்ச் 9ஆம் தேதி தமிழ் 2ஆம் தாளும், மார்ச் 14ஆம் தேதி ஆங்கிலம் முதல் தாளும், மார்ச் 16ஆம் தேதி ஆங்கிலம் 2ஆம் தாளும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 20ஆம் தேதி கணிதமும், மார்ச் 23ஆம் தேதி அறிவியலும், மார்ச் 28ஆம் தேதி சமூக அறிவியலும் நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ராணுவம் மற்றும் விமானப்படையின் புதிய தளபதிகள் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என மத்திய பாதுகாப்பு அமைச்சர் பாரிக்கர் கூறியுள்ளார். ராணுவ தளபதி தல்பீர் சிங்கும் விமானப்படை தளபதி அருப் ராகாவும் வரும் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகின்றனர். இதனையடுத்து அடுத்த தளபதிகள் யார் என்பதற்கான பரிசீலனை துவங்கியுள்ளது. இது தொடர்பான கோப்பு ஒப்புதலுக்காக பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் ஒப்புதலுக்கு பின் விரைவில் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. கிழக்கு பிராந்திய ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் பிரவீன் பக்சி, தெற்கு பிராந்திய ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரீஷ், ராணுவ துணைத் தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ஆகியோரில் ஒருவர் அடுத்த ராணுவ தளபதியாக நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ஏர் மார்ஷல் பிரேந்தர் சிங் தோவ்னோவ் அடுத்த விமானப்படை தளபதியாக நியமிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பாதுகாப்பு அமைச்சர் பாரிக்கர், ராணுவம் மற்றும் விமானப்படை புதிய தளபதி விரைவில் நியமிக்கப்படுவார் என்றார். இதற்கான காலக்கெடு பற்றி இப்போது கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். அக்னி ஏவுகணை சோதனை நடந்து வருகிறது என்றும், இந்த வருடம் நடந்த ஏவுகணை சோதனை அனைத்தும் வெற்றி பெற்றுள்ளது என்றும் பாரிக்கர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்தீர்கள் கேப்டனி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.